ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தீபாஸ்கோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே அன்றைக்கும் எடுத்த வீடியோ தான். மார்னிங்லேருந்தே வந்துட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் வந்து ஏஞ்சதே பார்த்தீங்கன்னா ஒரு 7:00 ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு கிளாஸ் இருக்குது. பாப்பா இப்போ 10th முடிச்சிட்டா, நெக்ஸ்ட் 11th போகிறாங்க. இன்னும் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகலை. அவங்க வந்து நீட் கோச்சிங் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கு. ஸோ சாட்டர்டே சண்டே தான் கிளாஸஸ் இருக்குது. ஸோ சண்டே பார்த்திங்கன்னா மார்னிங்கே கிளாஸ் இருக்குது. பாப்பாவுக்கும் எனக்கும் மட்டும் பார்த்திங்கன்னா பாலாத்திருக்கேன். குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு அவள் வந்து கிளம்புவா. மார்னிங் போனாங்க அப்படின்னா வரதுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடும். ஸோ லன்ச் வந்து ரெடி பண்ணி அவங்க அப்பா கிட்ட தான் கொடுத்து விடுவேன். சண்டே நவே எந்திரிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா லேட் ஆகிடும். இப்போ கிளாஸ் இருக்கனால அவளை வந்து தாட்டி விடணும். ஸோ அவள் வந்துட்டு எந்திரிச்சு பாலெல்லாம் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா திஷாந்த் வந்து எந்திரிச்சு வந்திருந்தான். இந்த டாய் வந்துட்டு நாங்கள் 3 டூர் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தது. இதை எப்போவுமே எடுத்து இப்போ விளையாண்டுட்டே இருக்கான். என்றைக்கு வந்து உடைப்பான்னு தெரியல. ஸோ அப்பப்போ மிரட்டி மிரட்டி எடுத்து வச்சுட்டே தான் இருக்கேன் நான். 2-3 டேஸாக பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணி பண்ணி ஆயிலே வந்து அப்ளை பண்ணவே இல்லை. ஸோ மார்னிங் ஏஞ்சோடனே ஃபஸ்ட்டு ஒர்க்காக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஆயில் தான் அப்ளை பண்ணிகிட்ருந்தேன். அது வெயிலுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்க்காமல் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு ஹீட்டாக இருக்குது. ஸோ எண்ணெய் தேய்ச்சி ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், கூலிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நாளைக்கு தான் பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணலான்ட்டு. ஆயிலாக நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா திஷாந்துக்குமே பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டேன். எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுனா திஷாந்துக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஹேர் வாஷ் பண்ணாலுமே எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுங்கன்னு சொல்லுவான். ஏன்னா அப்போ தான் முடி வந்து செட்டாக இருக்கும். தலை சீவி விட்டோம் அப்படின்னா களையாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக எண்ணெய் தேய்ச்சோம் அப்படின்னா அவன் வந்து கம்முன்னு எண்ணெய் தேய்ச்சிக்குவான். ஸ்கூல் பார்த்திங்கன்னா இன்னும் 1 வந்து லீவ் விட்டுருக்காங்க. ஸோ திஷாந்துக்கு பார்த்திங்கன்னா வெனஸ்டே தான் ஸ்கூலு. சம்யுக்தாவுக்கு மண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா 2 வீட்லேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. இனிமேல் ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அது வந்து ரெகுலராக வந்துட்டு நம்மளுக்குமே வந்துட்டு ஒர்க்கெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் இருந்தோம் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லேட் ஆகும், லன்ச்சு லேட் ஆகும். பார்த்தா கிச்சன்லேயே ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்குது. இதே ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்னிங்கே வந்துட்டு எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். மார்னிங்கே பார்த்திங்கன்னா மாமா மார்க்கெட் போயிட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. வரும்போது கையோட முட்டையும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சின்ன வெங்காயம்லாம் எப்போவுமே இது மாதிரி ஸ்டோர் ரூமில் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து விரிச்சிட்டு காற்றோடு வந்துட்டு அப்படியே பரப்பி வச்சுருவேன். ஏன்னா சின்ன வெங்காயம் நம்ம நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் அடியில் இருக்க வெங்காயம்னால் அழுகின மாதிரி போயிடும். ஸோ இது மாதிரி நம்ம நல்லா காற்றோட்டமாக பரப்பி வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். திஷாந்துக்கும் எனக்கும் தோசை ஊற்றிட்டு கையோடு ரெண்டு பேருமே ஒட்டுக்காக சாப்பிட்ருவோம். திஷாந்த் எப்போவுமே சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டு தான் சாப்பிடுவான். டிவி வந்துட்டு கீழே வந்துட்டு கழட்டியாச்சு. பாப்பா வந்து 10th ஸ்டார்ட் ஆகும்போதே கீழே இருக்க டிவியை வந்துட்டு எடுத்து மேலே வந்து ஹாலில் வந்து போட்டு விட்டுட்டோம். கீழே இருக்க ரூமை தான் பாப்பா வந்து ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதனால் டிவி போட்டுட்டு அவன் பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகும். அதனால் வந்துட்டு டிவியை வந்து மேலே கொண்டு வந்து போட்டாச்சு. ஸோ அவனுக்கு மட்டும் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு சாப்பிட்றது அப்படின்னா மேலே வந்து தான் சாப்பிடுவான். லாஸ்ட்டாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா ரெகுலராக வர கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் கரூரில் இருக்கீங்களா, அம்மா வீடு எங்கே இருக்குது, அப்புறம் ஈரோட்டில் உங்கள் வீடு எங்கே இருக்குது, இது மாதிரி நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கரூர் தான். அம்மா வீடு கரூர் தான். கரூரில் பார்த்திங்கன்னா காந்தி கிராமம், அந்த ஏரியாவில் தான் இருக்கிறோம். அம்மா அப்பா மட்டும்தான் வந்துட்டு காந்தி கிராமத்தில் இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு அண்ணா இருக்காங்க. அண்ணா அண்ணி அண்ணாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பையன். இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது தான் பார்த்திங்கன்னா ஈரோடு. ஹஸ்பண்ட் வந்து ஈரோட்டில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சூரம்பட்டி 4 வந்துட்டு குடியிருந்தோம். அதுக்கப்புறமா நியர்பை சோலாரில் பார்த்திங்கன்னா வீடு கட்டிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு 9 கம்ப்ளீட் ஆக போகுது. சோலாரில் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. ஸோ ஃபுல் அட்ரஸ் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நியர்பை சோலார்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணியிருந்தேன்.
ஹஸ்பண்டோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடில் லோக்கல் சேனல் ஒன்று வச்சுருக்கோம். ஹஸ்பண்டும் அவரோட ஃப்ரெண்டும் தான் பார்ட்னர். நம்ம சேனலில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் நிறையா டைம். நித்யான்னு சொல்லிட்டு அவங்க தான் அவங்களோட ஒய்ஃப். அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். அவன் 7th முடிச்சுட்டு இப்போ 8th வந்து போகிறான். சம்யுக்தா கூட தான் அவங்க ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு ஜாப் பார்த்தீங்கன்னா சம்யுக்தாக்கு ஒரு 1 இயர் இருக்கும்போது ஜாயின் பண்ணேன். ஒரு ப்ரைவேட் மைக்ரோ ஃபினான்ஸில் வந்துட்டு கேஷியராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 3.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா மாண்டசரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வந்துட்டு மாண்டசரி டீச்சராக ஒர்க் பண்ணேன். இப்போ ரிசைன் பண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 இயர்ஸ்க்கு மேலவே ஆயிடுச்சு. செகண்ட் பேபிக்காக தான் ஜாபு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிசைன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஹெல்த் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் வந்துச்சு அப்படின்னா திஷாந்த்க்கு பார்த்திங்கன்னா 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி தான். மாமனார் மாமியார் எங்கள் கூட தான் இருக்காங்க. ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர், அவங்க வந்துட்டு ஈரோட்டில் தான் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட், அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். அவங்க ரெண்டு பேருமே ஒர்க்கிங். பையன் பார்த்திங்கன்னா பிஇ ஃபஸ்ட் இயர் போயிட்டுருக்கான். இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு. சரி, இது எல்லாருமே நிறையா பேர் க்வெஷ்சன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கரூரில் எங்கே இருக்கீங்க, ஈரோடில் உங்கள் வீடு எங்கே இருக்குது, இது மாதிரி நிறையா க்வெஷ்சன்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஹோம் டூர் வந்து போட சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நான் ஹோம் டூர் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா இப்போ 7000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம சேனலுக்கு வந்து இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட வீடியோ வந்து நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேவோட வீடியோ தான் பார்த்துட்ருந்தோம். ஸோ மட்டன் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ மட்டன் குழம்பு வச்சுட்டு சாப்பாடு ரசம் இது எல்லாமே வச்சிட்டேன். குழம்பு வச்சதுக்கப்புறமா அந்த மட்டனை எடுத்து நான் வந்து வறுவல் பண்ணிடுவேன். முட்டை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ முட்டையை வந்து பாக்ஸில் எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு ஒரு சமயம் வந்து முட்டை வந்துட்டு சீக்கிரமாக காலியாகிடும், சில டைம் அப்படியே இருக்கும். அதனால் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணி குழம்பு மாதிரி தான் வைப்போம். ஸோ அதுக்கு வணக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி, அதோட இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் தான் வந்துட்டு தாளிச்சு விடுவேன். ஸோ எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா கறி ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கறி மசால், வீட்டில் அரைச்ச கறி மசால் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள் இது மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி, நல்லா தண்ணியாட்ட குழம்பு வைக்கணும். ஸோ அதுக்காக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு விசில் வச்சுருவேன். ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு மட்டன் சூப்பராக வெந்துடும், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா அந்த மட்டன் எடுத்து தான் வந்துட்டு நான் கறி வந்து தாளிச்சுக்குவேன். வீட்டில் பார்த்திங்கன்னா பெட் டாக் ஒன்று வச்சுருக்கோம். டாகோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்டாம். லேப்ரடார் ப்ரீடு தான் வச்சுருக்கோம், மேல் ப்ரீடு தான். ஸோ அவனுக்கு பார்த்திங்கன்னா சண்டே வந்து நான்வெஜ் கொடுப்போம். ஸோ இந்த வீக் பார்த்திங்கன்னா அவனுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கு. ஸோ சிக்கன் வந்து தனியாக வேக வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி நிறையா ஆட் பண்ணிப்பேன். அதில் வந்துட்டு சும்மா 1 பிஞ்சு உப்பு, 1 பிஞ்சு மஞ்சத்தூள் இது மட்டும்தான் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதோட வந்துட்டு ரேஷன் அரிசியை தான் சாப்பாடு வச்சுப்பேன். ஸோ அந்த சாப்பாட்டை மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அவனுக்கு வந்து சாப்பிடுவான். மற்ற நாள் எல்லாமே பார்த்திங்கன்னா மோர் சாதம் தான் கொடுப்போம். ஒரு நாள் மட்டும் வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் நான்வெஜ் வந்து கொடுக்கறது. 1 வாரம் சிக்கன், 1 வாரம் ஆட்டுக்கால், அது மாதிரி 2 மட்டும்தான் ஆட் பண்ணி கொடுப்போம். மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு விசில் வந்து அடங்கிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு மட்டன் மட்டும் குழம்புலேருந்து தனியாக வந்து எடுத்து ஆட் பண்ணிப்பேன். அதோட பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிப்பேன். வறுவல் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, அதோட பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், ரசம், தயிர், அவ்வளோதான். சண்டே அப்படின்னாவே சாப்பிட்றதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2:30, 3 o'clock ஆகிடும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுப்போம்.
ஈவினிங் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளெல்லாம் கொஞ்சம் நிறையா திங்ஸ் கசகசன்னு இருந்துச்சு. ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏரியா வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ அதுதான் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தீபாஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.